மீனவ கிராமங்களிடையே மீண்டும் மோதல் துப்பாக்கி சூடு கண்ணீர் புகை கொண்டு வீச்சு மருத்துவ கல்லூரிக்கான சென்டா கவுன்சிலிங் முதல் இரண்டு மாணவிகள் சேர்க்கைக்கான ஆணையை முதல்வர் ரங்கசாமியிடம் பெற்றனர் தலைமை தபால் நிலையம் முன்பு திமுக ஆர்ப்பாட்டம் சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தல் விடைபெறும் இக்பால் சிங்குடன் கனிமொழி எம்பி சந்திப்பு மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாக தகவல் இனி விரிவான செய்திகள் வம்பாக்கீரப்பாளையம் மற்றும் வீராம்பட்டினம் மீனவர்களிடையே சுருக்குவலை போட்டு மீன்பிடிப்பதில் ஏற்பட்ட தகராறில் மீண்டும் கலவரம் வெடித்துள்ளது இதனை தடுக்க போலீசார் துப்பாக்கிச் சூடு மற்றும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியுள்ளனர் வம்பாக்கீரப்பாளையம் மற்றும் வீராம்பட்டினம் மீனவர்களிடையே கடந்த 3ஆம் தேதி மாலை சுருக்குவலை போடுவதில் தகராறு ஏற்பட்டது இதனால் இரு பிரிவினரும் தேங்காய்திட்டு துறைமுகத்தில் படகுகளில் வந்து பயங்கர ஆயுதங்களால் தாக்கிக் கொண்டனர் இந்த கலவரத்தை கட்டுக்குள் கொண்டுவர போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் வானத்தை நோக்கி 7 முறை துப்பாக்கிச் சூடு நடத்தியும் கலவரத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இது தொடர்பாக 1100 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த கலவரம் தொடர்பாக இரு மீனவர் பிரிவினரையே சமரச கூட்டம் துணை ஆட்சியர் வின்சென்ட் ராயர் முன்னிலையில் நடைபெற்றது இதில் இருதரப்பு மீனவர்களும் பிரச்சனைக்கு காரணமான சுருக்கு வலையை புதுச்சேரியில் முழுவதும் தடை செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர் இந்த கோரிக்கைகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று துணை ஆட்சியர் கூறியதன் பேரில் இரு தரப்பினரும் சமாதானமாக சென்றனர் இந்நிலையில் திங்கட்கிழமை பிற்பகல் இதே மீனவர் கிராமங்களுக்கு இடையே மீண்டும் மோதல் ஏற்பட்டது இந்த முறை இரு பிரிவு மீனவர்களும் ஈட்டி அரிவாள் சுளுக்கி போன்ற பயங்கர ஆயுதங்களுடன் தேங்காய்திட்டு துறைமுக வளாகத்தில் மோதிக்கொண்டனர் இரு பிரிவினரையும் கட்டுப்படுத்த போலீசார் 4 முறை வானத்தை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தினர் மேலும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கலவரத்தாரை களையச் செய்தனர் இருப்பினும் அப்பகுதியில் பதற்றமான சூழ்நிலை காணப்படுவதால் எஸ்பி ராமராஜன் தலைமையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது புதுச்சேரியில் மருத்துவ படிப்பிற்கான பொது கலந்தாய்வு துவங்கியது இதில் 353 இடங்களுக்கு 698 பேர் அழைக்கப்பட்டனர் புதுச்சேரியில் காமராஜர் கல்வி உதவி திட்டத்தின் கீழ் மருத்துவம் மற்றும் பொறியியல் போன்ற உயர் படிப்புகளுக்கு கல்வி உதவித்தொகையை புதுச்சேரி அரசு வழங்கி வருகிறது அதற்காக அரசால் நடத்தப்படும் சென்டாக் எனப்படும் கலந்தாய்வு சென்டாக் அலுவலக வளாகத்தில் 2வது நாளாக நடைபெற்றது இதில் பொது பிரிவினருக்கான மருத்துவ கலந்தாய்வு நடைபெற்றது புதுச்சேரியில் உள்ள 7 தனியார் மருத்துவக் கல்லூரி மற்றும் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியில் உள்ள 392 இடங்களில் 39 இடங்கள் சிறப்பு பிரிவினரை கொண்டு கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற கலந்தாய்வில் நிரப்பப்பட்டது மீதமுள்ள 353 இடங்களுக்கு 698 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இதில் கலந்து கொள்ள மாணவர்கள் தங்களது பெற்றோர்களுடன் சென்டாக் வளாகத்தில் குவிந்தனர் இந்த கலந்தாய்வில் 200க்கு 200 கட் ஆஃப் மதிப்பெண் பெற்று முதலிடத்தை பிடித்த மாஹே மாணவி தேஜா அரசு மருத்துவக் கல்லூரியையும் 199 கட் ஆஃப் மதிப்பெண் பெற்று 2ஆம் இடத்தை பிடித்த ஏனத்தைச் சேர்ந்த மாணவி அனுமிஷியா அமுதசாயி பிம்ஸ் தனியார் மருத்துவக் கல்லூரியையும் 3ஆம் இடத்தை பிடித்த சிவனேசன் 198 கட் ஆஃப் மதிப்பெண் பெற்று அரசு மருத்துவக் கல்லூரியையும் தேர்ந்தெடுத்தனர் இவர்களுக்கு மாணவர் சேர்க்கைக்கான ஆணையை சென்டா கன்வீனர் ஜெயக்குமார் வழங்கினார்
மேலும் சென்டாக்கில் முதலிடத்தை பிடித்த தேஜா இரண்டாம் இடத்தை பிடித்த அனுமிசியா அமுதசாயி ஆகியோருக்கு சேர்க்கைக்கான ஆணையை முதலமைச்சர் ரங்கசாமி அவரது அலுவலகத்தில் வழங்கினார் அப்போது முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன் கல்யாண சுந்தரம் எம்எல்ஏ ஆகியோர் உடனிருந்தனர் புதுச்சேரியில் உள்ள எட்டு மருத்துவ கல்லூரிகளில் 392 இடங்கள் உள்ளன இதற்காக 3320 பேர் விண்ணப்பம் செய்துள்ளனர் இதற்கான பொது கலந்தாய்வு 12ஆம் தேதி வரை நடைபெறுகிறது 13ஆம் தேதி முதல் பொறியியல் படிப்பிற்கான முதற்கட்ட கலந்தாய்வு நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்ற கோரி திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்றக்கூடாது என்று அதிமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கும் பிரமாண வாக்குமூலத்தை திரும்ப பெற கோரியும் மேலும் தாமதம் செய்யாமல் சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்ற மத்திய அரசை வலியுறுத்தியும் முதற்கட்டமாக திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் தலைமை தபால் நிலையம் முன்பு மாநில அமைப்பாளர் எம்ஏஎஸ் சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட டிகேஎஸ் இளங்கோவன் சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்ற மத்திய அரசை வலியுறுத்தி பேசினார் ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்ற கோஷங்களை எழுப்பினர் இதுகுறித்து டிகேஎஸ் இளங்கோவன் கூறுகையில் 2004இல் சேது சமுத்திர திட்டம் நிறைவேற்றப்படும் என்று அதிமுக தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டது ஆனால் தற்போது திட்டம் தேவையில்லை என்று வழக்கு தொடரப்பட்டுள்ளது எனவே அதிமுகவின் இரட்டை வேடத்தை கண்டித்தும் உடனடியாக மத்திய அரசு சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக கூறினார் கவர்னர் இக்பால் சிங் புதுச்சேரியிலிருந்து நாளை விடைபெற உள்ளார் இந்நிலையில் அவரை கனிமொழி எம்பி மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார் புதுச்சேரி கவர்னராக பதவி வகித்த இக்பால் சிங் மாற்றப்பட்டு புதிய கவர்னராக வீரேந்திர கட்டாரியா நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கான உத்தரவை குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி கடந்த 1ஆம் தேதி அன்று பிறப்பித்தார் இந்நிலையில் புதிய கவர்னர் பதவியேற்பு விழா 10ஆம் தேதி ராஜ்நிவாசில் நடைபெற உள்ளது பதவியேற்பு விழா ஏற்பாடுகளை ராஜ்நிவாஸ் அதிகாரிகள் தீவிரமாக செய்து வருகின்றனர் தற்போதைய கவர்னர் இக்பால் சிங் புதுச்சேரியிலிருந்து நாளை விடைபெற உள்ளார் இந்நிலையில் ராஜ்நிவாசிற்கு வருகை புரிந்த கனிமொழி எம்பி கவர்னர் இக்பால் சிங்கை சந்தித்து சுமார் அரை மணி நேரம் பேசினார் அவருடன் முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் திமுக மகளிரணி நிர்வாகி விஜயா தாயன்பன் ஆகியோரும் உடனிருந்தனர் கவர்னரின் சந்திப்பு குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி எம்பி கவர்னர் இக்பால் சிங்கை மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாக தெரிவித்தார் மரியாதை நிமித்தமாக கவர்னர் அவர்களை சந்தித்தார்